அல்லாஹ் வரகாத்துஹு. எண்ணெய் தூய்மை இலக்கை அடைய வழி என்ற தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், வலி குல்லி விஜுஹத்துன் ஹுவ முவல்லிஹா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது, அதை நோக்கியே அவர் பயணிக்கின்றார். எனவே ஃபஸ்தபிகுல் ஹைராத், நீங்கள் நன்மையின் பக்கம் விரையுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தலா நமக்கு கட்டளையிடுகின்றார். உலகத்தில் பலதரப்பட்ட சிந்தனைகள், பலதரப்பட்ட சமய வழிபாடு உடையவர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. வியாபாரத்தில் சிலருக்கு இலக்கு இருக்கலாம், சிலருக்கு வந்து நல்ல விளையாட்டில் பெரிய இலக்கை வைத்து விளையாடுவார்கள், சிலர் கல்வி பணியில் சிறப்பாக செயல்பட நினைப்பார்கள். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. முஸ்லீம்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மூமினிடத்திலையும் முஸ்லீம் இடத்திலையும் இருக்க வேண்டிய இலக்கு ஃபஸ்தபிகுல் ஹைராத், நன்மையின் பக்கம் விரைந்து மறுமை என்ற இலக்கை அடைவதுதான். அப்போ மறுமை என்ற இலக்குக்காக நன்மையிலே போட்டி போட்டு செயல்பட வேண்டும். இதை திருமறை குர்ஆன் நம்முடைய இலக்காக சொல்கிறது. இப்படி நம்முடைய இலக்கை, மறுமை என்ற இந்த இலக்கை வெற்றி பெற வேண்டும் என்றால் அடிப்படையாக அதற்கு எண்ண தூய்மை தான் இருக்கிறது. உலகத்திலே இருக்கிற இலக்காக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், விளையாட்டாக இருந்தாலும், ஒரு உடற்பயிற்சியாக இருந்தாலும், உலகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றாலும் எண்ணத்தில் நம்முடைய தூய்மையான எண்ணம் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் இலக்கை நாம் விரைவாக எட்டி அடையலும். இதுதான் அடிப்படை. பெருமானார் சல்லல்லாஹு சொல்றாங்க, இலக்கை அடைவதற்கு மறுமையா இருந்தாலும் சரி, உலகமா இருந்தாலும் சரி, எந்த இலக்கை நீங்கள் எட்டுவதாக இருந்தாலும், இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய எண்ணம் தூய்மையாக இருந்தால் அவன் எந்த இலக்கை நிர்ணயிக்கிறானோ அதை அடைவான் விரைவாக. அப்ப எண்ணம் தான் முதலில் ஒரு மனிதனை இயக்குகிறது. மனது என்ற எண்ணம் தான் ஒரு மனிதனை இயக்குகிறது. ஆக்க சக்தியாக, ஊக்க சக்தியாக எண்ணம் செயல்படுகிறது. அதைத்தான் பெருமானா சொல்றாங்க, எல்லா செயலுக்கும் நன்மை தீமை, தீமை செய்யறவங்க கூட சும்மா வந்து இலக்கு இல்லாம செய்ய முடியாது. தீமை ஒரு கொலை செய்வதாக இருந்தால் கூட அதுக்கு அவன் மெனக்கிறன், அந்த எண்ணம் வலுவாக இருந்தால் தான் அதை நோக்கி நகருவான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆள் பால் வியாபாரம் செய்யணும் நினைக்கிறார், முதல்ல வியாபாரம் செய்யணும்னு நினைக்கணும், ஒரு மனசுல தோன்றணும், சிந்திக்கணும். அதுக்கப்புறம் பலதரப்பட்ட வியாபாரங்களை யோசிப்பார், எந்த வியாபாரம் நமக்கு சரிப்பட்டு வரும், எதை நாம் இலக்காக தீர்மானிக்க வேண்டும் என்று அவருடைய எண்ணம் சொல்லும். அதன் பிறகு அந்த எண்ணம் வலுப்பெற்றால், அந்த எண்ணம் வலுப்பெறுவதுதான் அவர் பால் வியாபாரத்தை செய்வதற்கான அடிப்படை. அப்ப ஒரு பால் வியாபாரி ஆகணும்னா எண்ணத்தை தூய்மையாக்க வேண்டும், எண்ணத்தை வலுவாக்க வேண்டும். எண்ணம் தான் அவரை பால் வியாபாரியா ஆக்கும். இப்படி எல்லா செயலுக்கும் அடிப்படை எண்ணம் தான். செயல் அதே மாதிரி நம்முடைய மார்க்கத்தில் நம்முடைய இலக்கு மறுமை வெற்றி தான். இதுல நம்முடைய மறுமை என்ற இந்த இலக்கை பெறணும்னா எண்ணம் ரெண்டு அம்சம் இருக்கணும். அதுல ஒரு அம்சம் மார்க்க அடிப்படை, இத்திபாவல் வகி, வகியை பின்பற்றுவது, திருமறை குர்ஆனையும் நபி வழியும் என்ற இந்த வகியை பின்பற்றுவது நம்மிடத்தில் இருக்கும். ஆதாரத்தின் அடிப்படையில் தான் எந்த அமல்களும் இருக்கணும். இலக்கு என்று சொல்லி இலக்கு மறுமையை வச்சுட்டு வழி தெரியாமல், ஆதாரம் இல்லாமல், மனிதர்களுடைய வழிகாட்டுதலை செய்தால் நம்ம இலக்கு மறுமையாக இருந்தாலும் அதை போய் எட்ட இயலாது. அப்ப ரெண்டு அடிப்படை, மறுமையில் நாம வெற்றி பெற வேண்டும், அதுதான் நம்முடைய இலக்கு என்றால் இஸ்லாமிய மார்க்கம் ரெண்டு அடிப்படையை சொல்கிறது. ஒன்று ஆதாரம், குர்ஆன் ஹதீஸ் என்ற வகி. இரண்டாவது மன தூய்மை. குர்ஆன் ஹதீஸ் எவ்வளவுதான் இருந்தாலும் நம்முடைய மன தூய்மை சரியில்லை என்றால் நாம் மறுமையில வெற்றி பெற இயலாது. இதை திருமறை குர்ஆன் சொல்லுது. முதலாவது குல்ஹல் நபிவுக்கும் பில் அக்சரின் ஆமாலா, செயல்களால் நஷ்டவாளிகளை நபியை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபி நீங்கள் கேளுங்கள். அவர்களுடைய முயற்சி இந்த உலகத்தில் வீணாகிவிட்டது. அவர்கள் தங்களை நன்மை செய்கிறோம் என்று கருதி கொண்டு உலகத்தில் அவர்கள் செய்யக்கூடிய முயற்சி வீணாகிவிட்டது. அவர்கள் யார் தெரியுமோ அவர் அடையாளம் சொல்கிறான் அல்லாஹ், உலாய்க்கல்லதீன கஃபரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் வ லிகாயிஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் மறுத்து அவருடைய சந்திப்பை மறுத்தார்கள். அதனால் அவருடைய அமல்கள், நல்ல காரியங்கள், நன்மைகள் அனைத்தும் கெட்டுவிட்டன. அவர்களுக்கு மறுமை நாளில் நன்மை தீமைகளை நிறுத்து கூட பார்க்க மாட்டோம், எடை போட மாட்டோம். பலா முக்கியமிலகும் யோமல் கியாமத்தி வசனா, வசன்னா தராசு நிற்பது, தராசை கூட தூக்க மாட்டோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லித்தரான். தாலிக்க ஜஸாவும் ஜஹன்னம் பிமா கஃபரு, ஏன் தெரியுமா, அவருடைய கூலி நரகம் தான். அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுத்ததினால் அவர்கள் தங்குமிடம் நரகம், அவருடைய கூலி நரகம். என்னுடைய வசனங்களையும் என் இறைத்துதர்களையும் அவர்கள் கேளுகின்றலாக எடுத்தார்கள் என்று அல்லாஹ் நினைச்சான். ஆதாரம் இல்லாமல் நன்மை என்று தாங்களாக தீர்மானித்தால் அது செல்லாது. உதாரணத்துக்கு சுபுவுக்கு 2 ரகாயத்து இருக்குது, அவங்க வந்து 4 ரகாயத்து பருளு தொழுகிறாங்க. தொழுகதானே அல்லாஹ்வுக்கு தானே தொழுகிறோம், நன்மை தானே சொல்ல முடியுமாடா? சொல்ல முடியாது. மன் அமில அமல லைசன் அலைஹி அம்ருனா ஃபஹு ரத்துன்,
யார் நம்முடைய கட்டளையிடாத ஒன்றை செய்கிறாரோ அது மறுக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தந்தா மட்டும்தான் அது நன்மை என்று தீர்மானிக்க முடியும். இது முதல். இது இருக்குது குர்ஆன் ஹதீஸ் இருந்தாலும் நம்முடைய எண்ணம் இஹ்லாஸ் சரியில்லைடா நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியாது, இலக்கை அடைய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்றாங்க, மூன்று நபர்கள் மறுமை நாளில் வருவாங்க. மூணுமே மிகப்பெரிய செயலை செய்தவர்கள். ஒரு ஆலிம் வருகின்றார், மார்க்கத்துக்காக பிரச்சாரம் செய்து தியாகங்களை செய்து எழுத்து பணி பிரச்சார பணிகள் இப்படி பல வகையான பிரச்சாரங்களை செய்தவர். அவர் உலகத்தில் பிரபலியம் அடைய வேண்டும் என்று புகழுக்காக செய்திருப்பார். இவர் வந்து மறுமையில் வருவார், அல்லாஹ் விசாரணை வைப்பான், முகம் குப்புற இழுத்து செல்லப்படுவார் நரகத்திற்கு என்று பெருமானார் சொல்றாங்க. ஏன் அல்லாஹ் விசாரிக்கும் போது அவர் சொல்வாரு, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தேன் என்று இறைவன் இடத்துல போய் சொல்வார். அப்ப அல்லாஹ் கேப்பா, இல்ல நீ இன்ன காரணத்துக்காண்டி புகழடைவதற்காக செய்தாய், நீ யாரிடம் புகழை எதிர்பார்த்து அவர்களுடைய கூலியை பெற்றுக்கொள் என்று அல்லாஹ் நரகத்தில் முகம் குப்புற தள்ளி விடுவான் பெருமானார் சொல்றாங்க. இன்னொரு ஒருவர் வள்ளல் மார்க்கத்துக்காக அள்ளி உலகத்துக்கு மார்க்க சமுதாய பணிகளுக்கு அள்ளி கொடுத்துருப்பாரு. ஆனா அதன் மூலம் ஒரு பெயரை பெறுவதற்காக இவர் அள்ளி கொடுக்கிறார். வள்ளல் இவர் பெரிய கொடைவள்ளல் என்று சொல்லப்படுவதற்காக அதில் அகமகிழ்ந்திருப்பார். இவரை கொண்டு வந்து பல கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்திருந்தாலும் தியாகம் செய்திருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான பள்ளிவாசல் கட்டியிருப்பார், ஆனா எல்லாமே பெயருக்காக செய்திருப்பார், புகழுக்காக செய்திருப்பார். இவர் மறுமையில முகம் குப்புற இழுத்து நரகத்தில் போடப்படும். அல்லாஹ் அவர்கிட்ட விசாரணை வைப்பான். அப்ப அவர் சொல்லுவார், அல்லாட்டையும் போய் சொல்லுவார், உனக்காண்டிதான் செஞ்சேன் யாருலா அப்படி மாறி. அப்ப அல்லாஹ் சொல்லுவார், இல்ல எனக்காண்டி செய்யல, இன்னார் புகழ வேண்டும், இப்படி இப்படி உன்னை துதிபாட வேண்டும் என்று செய்தாய், நீ அவர்களிடம் கூலியை பெற்றுக்கொள் என்று அவரையும் நரகத்தில் வீசப்படும். இன்னொரு ஆள் இதாவது உலகத்தில் உயிரோடு இருக்கிற செயல், உயிரை பணைய வைக்கிற செயல் அறப்போர் செய்தார் அல்லாவின் பாதை. உயிர் தியாகியாக வரக்கூடிய ஷஹீதாக வரக்கூடிய ஒரு நபர் அங்கு நரகத்தில் வீசப்படுவார் என்று ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப மனதை பதவதைக்க வைக்க செய்தியாக இருக்குது. உயிர் தியாகம் கொடுத்து ஒரு நரகத்துக்கு போகணுமா அப்படின்னா அப்படி எண்ணம் கெட்டதுனால எவ்வளவு பெரிய அமல், உயிரையே அல்லாவுக்காக அர்ப்பணிக்க துணிந்த ஒருவர் அதுல அல்லாவுக்காக என்ற அந்த எண்ண தூய்மை இல்லாதனால நரகத்துக்கு போகக்கூடிய செயல். அப்ப சின்னது பெரியது என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான். ஒரே செயலை செய்கிற இருவர் ஒருவர் சொல்லுவனமும் நரகம் போகிறான்றால் எண்ணத்தை கொண்டுதான் எங்கள் தீர்மானிக்கப்படுது என்பது புரியணும். இந்த அடிப்படை தான் எல்லாத்துக்கும் மார்க்கின் முதல் பொருள். இன்னவராமாலும் விஞ்ஞானத்துக்கு நம்ம எடுத்தால் எண்ணம் தூய்மையாக இருந்தால்தான் நாம சுகனம் செய்யணும், செல்ல முடியும். அப்ப ஷஹீதும் முகங்குப்பூர் நரகத்தில் வீசப்படுவார்னா எண்ணம் சரியில்லை. இதை ரசூலா சொல்றாங்க. அதே மாதிரி குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்றான், நிறைய வசனங்கள்ல சொல்றான், ஃபவைலு லில் முஸல்லீன் அல்லதீன மன் ஸலாத்தஹும் சாஹுன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். ரொம்ப ஆச்சரியமான வசனமா இருக்கு. தொழுத சொர்க்கம் தான் சொல்லணும். குர்ஆன் இப்படி ஒரு வசனம் இருப்பதை பார்க்கிறோம். தொழுகையாளிக்கு கேடுதான் அப்படின்னா தொழு அதுல பின்னாடி அல்லாஹ் சொல்றான் அந்த செய்திய எப்படிப்பட்ட தொழுகை. அல்லதீனவும் யுராவும் அல்லதீனவும் யுராவும், பிறருக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள், பொடுபோக்குத்தனமாக தொழுவார்கள் என்று அற்ப பொருளையும் தடுப்பார்கள் என்று அல்லாஹ் நினைச்சான் அவருடைய இலக்கணம் சொல்றான். அப்ப இப்படிப்பட்ட தொழுகையாளிகள் பொடுபோக்குத்தனமாக அசால்ட்டாக பிறருக்கு காட்டுவதற்காக எந்த அமலையும் தொழுகை உட்பட எந்த அமலை செய்தாலும் அது நரகத்துக்குரிய கேடான செயல். தொழுகையே ஒரு மனிதனுக்கு கேடாகும், அல்லாவுக்கு என்று அந்த எண்ணம் இல்லாட்டா இப்படித்தான் போகும். அப்ப ஒரு ரெண்டு நபர் தொழுறாங்க, ஒரு ஆளுக்கு சொர்க்கம் ஒரு ஆளுக்கு நரகம், எண்ணத்தை வைத்து அல்லாஹ் தீர்மானிக்கிறான். ஜட்ஜ்மெண்ட் அல்லாதான் கொடுக்கணும், எனக்கு மனசுலாம் கொடுக்க முடியாது என்று. அப்ப எண்ண தூய்மையே ஒரு மனிதன் இலக்கை அடைவதற்கு சரியான வழியாக இருக்கிறது. இதை பார்க்கும் இந்த அடிப்படையில தான் ரசூலா சொல்றாங்க, இன்னமல் ஆமாலு பின்யாத் என்ற செய்தி அது மட்டும் இல்லை, இதனுடைய பின்னணியில அதுதான் இருக்கு. இன்னமல் ஆமாலு பின்யாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே இருக்கின்றது. வலிக்குள் இம்ரையும் மாணவா, ஒவ்வொரு மனிதனும் எதை எண்ணுகிறானோ அதுவே அவனுக்கு கிடைக்கிறது. யார் ஃபமன் கானத் ஹிஜ்ரத்து இலல்லாஹி வ ரசூலிஹி ஃஹிஜ்ரத்து இலல்லாஹி வ ரசூலிஹி, எவருடைய நாடு துறந்து செல்லுதல் ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் இருக்கிறதோ அவர் அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் ஹிஜ்ரத் செய்தவர். யார் உலகத் தேவையை அடைவதற்காக வியாபார நோக்கத்தில் ஹிஜ்ரத் செய்தாரோ, அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக ஹிஜ்ரத் செய்தாரோ, அவர் அதை அடைந்து கொள்வார். ஒவ்வொரு மனிதனும் எதை எண்ணுகிறானோ அதுவே அவனுக்கு கிடைக்கும். இது முழு செய்தி. இந்த மலாமாறு பின்யாத்தை சொல்லிட்டு தான் ரசூலா இவ்வளவு செய்தியும் சொல்றாங்க. புகாரியில முதல் ஹதீஸ். பல அறிஞர்கள் இந்த ஹதீஸை முதல்ல பதிவு செய்யறாங்க. எல்லா அடி எல்லா செயலுக்கும் ஒவ்வொரு முஸ்லீம் பிறப்பு முதல் இறப்புரை செய்கிற தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், திருமணம், குடும்ப உறவு, கணவன் மனைவி, பிள்ளை வளர்ப்பது, எல்லா இபாதத்துக்கும் அடிப்படை எண்ணம் தான். அந்த எண்ணம் இறைவனுக்காக இருக்கணும். பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னாங்கிற அந்த தூய்மையான மனதோடு உன் மனைவியின் வாயில் ஒரு கவள உணவை தீட்டால் அதுவும் சொர்க்கத்துக்கான காரியம், எண்ணம் தான் அங்க பெருசா நிக்குது. அப்ப இதை கவனத்தில் வைக்கணும். ஒரு இறை மறுப்பாளரும் மனைவிக்கு வந்து கொடுக்கிறாரு, சோறு கொடுக்கிறாரு, நம்மளும் கொடுக்கிறோம், நமக்கு சொர்க்கம் அவருக்கு நரகம்டா என்ன தான், இறைவன் சொன்னான், இறைவனுக்காக செய்கிறோம் இந்த அடிப்படை தான் நம்ம சொர்க்கத்துல நுழை வைக்குது. இதை கவனத்துல வைக்கணும். ருசுலா சொல்றாங்க, இவ்வளவு பெரிய தியாகம் ஹிஜ்ரத், சொந்த வீடு, சொத்து பத்து, மனைவி, மக்கள்,
மார்க்கத்துக்காக அத்தனையும் இழந்து விட்டு வகுப்பு தோழன் எல்லாத்தையும் இழந்துட்டு தியாகம் பண்ணி போற அந்த தியாகத்தை ரெண்டு பேரும் ஒரே தியாகம் செய்யறாங்க. ஒரு ஒரு பெண்ணுக்காண்டி போனார் மதினாவில் நல்ல பெண்ணை கல்யாணம் முடிச்சுவார். ஒரு ஒரு ஒன்று மதினாவில் போய் நல்ல தொழில் செய்யறதுக்கு போனாலும் அது கிடைச்சிடும் அவருக்கு. ஆனால் சொர்க்கம் கிடைக்குமா? உசுலா சொல்றாங்க, இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பு முறையாக அமைந்த இந்த ஹிஜ்ரத்து கூட பின்னணி இப்படி அமைந்தால் சுவனம் போக வேண்டிய ஹிஜ்ரத்து நரகத்தில் தள்ளிவிடும் என்பதை பெருமானார் நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்ப எண்ண தூய்மை தான் ஒரு மனிதன் இலக்கை அடைய வழி என்பதற்கு இது ஆதாரமா இருக்கு. இது இன்னமலாமால் விஞ்ஞானத்துக்கு முதல் அம்சம். இரண்டாவது அம்சம், இந்த இன்னமலாமால் விஞ்ஞானத்தை எடுத்தா இன்னைக்கு பல்வேறு ஆய்வுகள் செய்யறாங்க. இதை அதுல பார்த்தோம்னா ஒரு மனிதனுடைய எண்ணமும் செயலும் ஒரு மைய புள்ளியில் ஒன்று குவிய வேண்டும். அப்பதான் எதிர்பார்ப்பை எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இலக்கை அடைவதற்கு வீரதரமாக செயல்பட முடியும். எண்ணமும் செயலும் ஒரே மைய புள்ளியில ஒன்று குவியணும். புகாரி இமாம் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் இந்த இன்னமலாமால் விஞ்ஞானத்துங்கிற அதிசயம் ஏறத்தாழ 80 சுற்று இடங்கள்ல கொண்டு வரார். 80 மேற்பட்ட இடங்கள்ல தலைப்புகள்ல கொண்டு வரார். அப்ப எல்லா காரியத்துக்கும் அடிப்படையா இருக்குது. உதாரணம் சொல்றதா, ஒரு ஆள் வாக்கிங் போறாரு. வாக்கிங் போனா உடல் ஆரோக்கியம், ரத்தம் நல்லா சூடா ஓடணும், கழிவுகள் உடல்ல இருந்து வெளியேவணும், சுறுசுறுப்பா இயங்கணும் உறுப்புகள், இதுக்குதான் வாக்கிங் போறோம். நோயற்ற வாழ் வாழ்வதற்கு ஒரு வாக்கிங் போறோம். ஆனா அந்த வாக்கிங் போகும்போது சிலர் வாக்மேன் வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டோ குரான் வசனத்தை கேட்டுக்கிட்டு போவாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா வாக்கிங் போற எண்ணம் வந்து கொஞ்சம் சுணங்குது, செயல்ல ஒரு சுணக்கம் ஏற்படுது. எண்ணமும் செயலும் ஒரு சேர் அமைந்தால் அவருடைய ரத்தம் மிகச்சரியான ஹார்மோன் சுரக்கும், ரத்தம் மிகச்சரியாக வேகமா வேலை செய்யும். அவர் எதுக்காண்டி தொப்பை குறையுண்டு அவர் நீயத்துல வாக்கிங் போனார்னா அது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் இந்த எண்ணத்தை சிதை விடுவதனால செயலும் எண்ணமும் ஒரு மையப்புள்ளியில் ஒன்று குவியாதனால வாக்கிங் போய் என்ன ரிசல்ட் வருமோ அது வரல. அப்ப எண்ணமும் செயலும் ஒரு சேர இருக்கணும். எண்ணம் மட்டும் நல்லா இருக்கு, செயல் சரியா இல்லட்டா எண்ணத்தின் மூலம் செயல்படுகிற இயங்குகிற அந்த உறுப்புகள் ஒழுங்கா இயங்கினா என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அது கிடைக்காது. அப்ப எண்ணமும் செயலும் ஒரு சேர இருந்தால் இலக்கை மிகச்சரியாக அடைய முடியும். சாப்பிடும் போது பேசாதன்னு முதியோர்கள் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? முதியோர்கள் சொன்னாங்க இந்த அதிசயம் வச்சுதான் இந்த அடிப்படை தான். சாப்பிடும் போது டிவி பாக்குறோம், செல்போன் பாக்குறோம், பேஸ்புக் பாக்குறோம், வலைதளங்களை பாத்துக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம், வேற கவனம் செலுத்தணும்டா. சாப்பாட்டு என்ன சுவையில நம்ம சாப்பிடுறோம், தேவைக்கு சாப்பிடுறோமா, அளவுக்கு அதிகமா சாப்பிடுறோமா, என்ன சுவையில சாப்பிடுறோம், இதெல்லாம் தெரியாம போயிடும். அப்ப சாப்பிடுறதுக்கு ஆரோக்கியத்திற்காண்டி உடலுக்கு சக்தி எடுக்கணும், இயங்கு சக்தியை சரியாக இயக்கணும் உடல் உறுப்புகள், அப்படித்தான் சாப்பிடுறோம். அதுக்குதான் அடிப்படை ஆரோக்கியத்தை பேட. இந்த ஆரோக்கியம் சாப்பிடும் போது ஓடி ஓடி உழைப்பாரு, சாப்பிட்றதுக்கே நேரம் ஒதுக்க மாட்டார்னா அப்ப இது வந்து அந்த சாப்பாட்டுக்கு என்ன என்ன இருக்கணுமோ அதன் மூலம் அந்த செயல் மூலம் என்ன நடைபெறணுமோ அதற்கான அந்த மெட்டபாலிசம் உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் மிகச்சரியாக சுரக்காம போயிடும். அப்ப சாப்பிட்டதுனால கிடைக்கிற நன்மைகள் எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்காம போயிடும். அப்ப இதுதான் அடிப்படை, சாப்பாட்டின் மூலமா இலக்கு ஆரோக்கியம், ஆரோக்கியமான வாழ்வு. அப்ப அந்த ஆரோக்கிய வாழ்வு கெடுவதற்கு எண்ணத்துல இடையூறு செய்வது பேசிக்கொண்டிருக்கிறது. அதனால சாப்பிடும் போது பேசாதீர்கள். இது ரசூலா சொல்றாங்க, இன்னல்லாஹா யந்துரு இலா குலூபிலா அஜிசாமிக்கும் வலாயில அம்பாலிக்கும் வலாக்கின் எந்துரு இலா குலூபிக்கும் ஆமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ உடலையோ பார்க்க மாட்டான், மாறாக வலாக்கின் எந்துரு இலா குலூபிக்கும் ஆமாலிக்கும், உங்களுடைய உள்ளங்களையும் செயல்களை, உள்ளம் தான் எண்ணம், உள்ளத்தில ஒதுக்கி எண்ணங்கள், எண்ணங்களையும் உள்ளங்களையும் எண்ணங்களையும் செயல்களையும் பார்க்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ நம்முடைய எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த அதிசயம் இன்னொரு தீர்வையும் கொடுக்குது. மூன்றாவது அம்சம், இன்னமலாமால் விஞ்ஞானத்தை வச்சு தவறுக்கு ஒரு சிலர்கள் ஆதாரம் காட்டுறாங்க. உதாரணத்துக்கு சண்டை நடக்குது, சண்டை நடக்கும்போது ரெண்டு பேருக்கும் இடையில வரம்பு மீறி பேசிடுறது, அம்மாவா அப்பாவா குடும்பத்தெல்லாம் இழுத்து மூணு தலைமுறை இழுத்து திட்டுவாங்க. திட்டிட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ள தப்பா செஞ்சிட்டோம்டா, நினைத்தனால திட்டிக்க கூடாது, ஒவ்வொரு தடவை ஒரு தப்பை செஞ்சுட்டு தீமை செஞ்சுட்டு என் எண்ணத்துல அது இல்ல, நான் உன்னை திட்டணும் திட்டல இப்படின்னு விளக்கம் கொடுக்குறது. நிறைய பேர் இப்படி செய்வாங்க, ஏதாவது ஒரு தப்பை செஞ்சு நம்மளே கூட நிறைய பேர் செஞ்சிருப்போம் தெரியாம, ஆனா அப்படி செய்யக்கூடாது, நம்ம தவிர்க்கணும். அதெல்லாம் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு சொல்லிட்டு வரம்பு மீறி நடந்துட்டு என் எண்ணத்துல இல்ல என்ன நல்லா தான் இருக்கு இப்படின்னு இந்த அதிச வந்து பழிய போடுறது. தப்பு செஞ்சுட்டு இந்த அதிச காட்டக்கூடாது. அப்போ செஞ்ச செயல் அந்நிய பெண்ணை தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது. என்ன தங்கச்சின் இருக்குன்னு சொல்லி கைப்பிடிச்சு இழுக்க முடியுமா? இப்படி ஒவ்வொருத்தன் வரம்பு இந்த இப்படி வாய்ப்பு வச்சு நம்ம நில தப்ப செஞ்சுட்டு செஞ்சுட்டு வரம்பு மீறிட்டு என் மனசுல ஒண்ணும் இல்ல என்ன நல்லா தான் இருக்கு தூய்மையா இருக்குண்டா, இது தப்பு. இன்னும் சொல்ல போனா அல்லாவுக்கு தான் இது வந்து லாபமா பயன்படுத்துறாங்க. அல்லாவுக்குடைய அதிகாரத்தை இந்த எண்ணம் எண்ணத்தை மனசு பார்க்க முடியாதுல, இதை பயன்படுத்திக்கிட்டு என்ன இப்படி தான் எப்படி பாக்குற எண்ணத்தை காட்டினா காட்ட முடியுமா? இது அல்லாவுக்குள்ள தன்மை, ஜட்ஜ்மெண்ட் பண்றது அல்ல. உண்மையிலேயே தங்கச்சி நினைச்சு இழுத்தானா எப்படி இழுத்தான்னு அல்லாவை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான். மனுஷன் ஜட்ஜ்மெண்ட் பண்றது செயலை வச்சு,
கையை பிடிச்சி இழுத்தியா இழுத்தேன், அது தப்பு அவ்வளவுதான். என்ன எப்படி இருந்துச்சு தூய்மை? அதெல்லாம் தூய்மையா கையை பிடிச்சி இழுக்கலாமா? அப்போ அது கூடாது தானே. அப்ப செயலும் தப்புனா தப்பு தான். அப்ப எண்ணம் கூட சரியாக இருக்கணும் மாதிரி செயலும் சரியாக இருக்கும். இரண்டும் ஒரு மையப்புள்ளியில் ஒன்றிணைந்தால் நிச்சயம் இலக்கை ஈஸியாக வெற்றி விடலாம். பெருமானார் சொல்றாங்க, இந்த செய்தி, இந்த எண்ணமும் நம்முடைய செயலும் ஒரு ஒரு போல இருந்து, ஆதாரத்தோடு ஒரு செய்தி இருந்து, எண்ணமும் தூய்மையாக மன தூய்மையோடு இஹ்லாஸ் தெளிவாக இருந்தால், இதை மரணம்புறம் கை கொண்டால் நிச்சயம் இலக்கை அடைய முடியும். சோடம் தான் வழி. பெருமானார் சொல்றாங்க, இன்னமல் ஆமாலு பின்யாத்து மாதிரி, இன்னமல் ஆமாலு பில் ஹவாத்தின், செயல்கள் அனைத்தும் கடைசி நிலையை பொறுத்து. 60 வருஷம் உழைச்சிருப்பார் தவ்ஹீதுக்கு, அவரே உட்கார்ந்து தவ்ஹீத் அழிக்கிற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் 1980 அதை உழைத்தேன், இதை உழைத்தேன், ஒவ்வொரு ஊர்லையும் இப்படி உட்கார்ந்துட்டு சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்ன ஸ்டில் ஸ்டேட்டஸ்? ஒருத்தர் இஸ்லாத்துக்கு எதிரியா இருப்பான், சாகு போது தவ்ஹீத் ஏற்றாம சொத்தம் போயிடுவான். இஸ்லாத்துக்கு வந்து உழைச்சிருப்பான், சாகு போது தவ்ஹீத் எண்ணத்தை இஹ்லாஸை விட்டுட்டா தூய்மை இல்லைண்டா, ஹதீஸ் குர்ஆன் இருக்கட்டும், தூய்மை இல்லைண்டா என்ன வச்சு முடிஞ்சு வச்சு நரகத்துக்கு போயிருவான். நான் குர்ஆன் இஸ்லா இருக்கின்றாலும் தூய்மை என்ன? அல்லாஹ்வுல ஜட்மெண்ட் பண்ண போறான், யாருக்கு காட்ட இந்த மார்க்கத்தை கொண்டு போய் அல்லாஹ்வுல தீர்மானிக்க போறான். அப்போ ஹவாத்தி என்று பெருமானார் சொல்றாங்க, அதையும் கவனத்தில் வைத்து மரணம் வரைக்கும் ஆதாரங்களோடும் எண்ணத்தை தூய்மையாகவும் வைத்து சூனம் சொல்வோம், இலக்கை அடைவோம். பாகர்தவான் அஹமதுல்லாஹ்.